காலை தோறும் புதியவை. நீ தனித்தவன் அல்ல. செப்டம்பர் 8. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். எபிரேயர் 2:15. அநேக நேரங்களில் நாம் நம் மன விருப்பத்தின்படி மனம் போன செயல்களை செய்து அதன் விளைவுகளால் சோர்வுற்று இருக்கும்போது பலவீனமாகி அவருடைய பாதத்தில் மன்றாடுகிறோம். இந்த மாதிரியான நேரங்களில் தேவனுடைய கரம் நம்மை தைரியப்படுத்துவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தேவன் மனிதர்களோடு வாசம் செய்யவும் நாம் செய்யும் பயணங்களில் இயேசு நம்மோடு வரவும் மிகுந்த ஆவல் உள்ளவராக இருக்கிறார். நான் தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்களை மீட்டுக்கொண்ட நல் மீட்பர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் மனிதர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய இருக்கிறேன் என்று கூறுகிறார். அவர்தான் மனிதர்களின் மெய்யான அடையாளம். நம் அடையாளத்தை மெய்யாக நிரூபித்து காட்டியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனிதன் எப்படி இருப்பான் என்பதை காட்டியவர் இவர். அன்பு என்றால் இவர்தான், அதிகாரம் என்றால் இவர்தான் என அடையாளம் காட்டியவர் இயேசு கிறிஸ்து. கீழ்ப்படிதல் என்றால் அவரிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தையும் அவரிடம்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஒரு உண்மையான முன்மாதிரியாக இருக்கிறார். இயேசுவை எல்லா பகுதியிலும் பொருத்தி பார்க்க முடியும். சிலர் தனிமையில் இருப்பார்கள், ஆனால் மெய்யாகவே அவர்கள் இயேசுவோடு கூட உறவாடி கொண்டே இருப்பார்கள். சிலர் குழுவாக சேர்ந்து இருப்பார்கள், ஆனால் அவர்கள் யாரோடும் ஒன்றி இருக்க மாட்டார்கள். நாம் நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவரும் அவருடைய பிள்ளைகளோடு நெருக்கமாயிருக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் அடைபட்டு நெருக்கப்பட்ட போது அவரும் அவனோடு இருந்தார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பயணத்தில் நீங்கள் தனியாக இருப்பதை போன்று உணர்கிறீர்களா? உங்கள் நிழல் கூட உங்களை விட்டு விலகலாம், ஆனால் அவர் உங்களை விட்டு விலகாதவர். இந்த நினைவை எப்பொழுதும் சுமந்து கொண்டே இருங்கள். இந்த நினைவை விட்டுவிட வேண்டாம். ஏனென்றால் நம் நினைவின் வாயிலாக பிசாசானவன் தவறான எண்ணங்களை கொண்டு வருகிறான். நம் எண்ணங்களின் வாயிலாக நாம் தேவனை நெருக்கமாக அனுபவிக்க முடியும். நமது மனம் நாள்தோறும் புதிதாக்கப்படட்டும். நம் ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவத்தை தினந்தோறும் தருவாராக. ஆமேன்.